ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய சுங்கான் கடை அப்படிங்கிற இடத்துல பல விதமான அம்மிக்கல், ஆட்டு உரல், அது மட்டும் இல்லாமல் மண் பானை கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 30 குடும்பம் வந்து இந்த மாதிரி வந்து மண் பானை வந்து செய்கிறத வந்து ஒரு கலையாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. பாரம்பரியமாக பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே வந்து ஹோல்சேல், அது மட்டும் இல்லாமல் ரீட்டெயில் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. உங்களுக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. மொத்தமாக வந்து நமக்கு வந்து நிறைய வந்து பானைகள் வேணும், நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், அதுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க வந்து தாராளமாக பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சின்ன சைஸில் இருக்கக்கூடிய குருவிக்கு தீனி போடுவாங்க இல்லையா, அந்த பானை. இதில் வந்து உங்களுக்கு 2 தடவை சுட்டதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பாட்ரி ஐட்டம் கூட இவங்க வந்து அவைலபிளாக இருக்குது. நல்லாவே இருந்தது. பொருளோட தரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களையும் வந்து பண்ணுறதுனால ரொம்ப அழகாக இருந்தது பொருளோட தரம். அதே மாதிரி விலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த சுங்கான் கடை அப்படிங்கிறது நாகர்கோவிலில் பார்வதிபுரம் பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு லைனாக வந்து இந்த மாதிரியான கடைகள் மட்டும்தான் இருக்குது. இவங்களே வந்து அந்த ஷாப்புக்கு பின்னாடி வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மண்பானை தொழிலை வந்து அவங்க வந்து பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுவும் பண்ணுறாங்க. வீடியோவில் வந்து அதையும் நான் காட்டியிருக்கேன், நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி சைஸில் இருக்கக்கூடிய அம்மிக்கல், ஆட்டு உரல் எல்லாமே வந்து எல்லா சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த மஞ்சள் தேய்க்கிறது, மஞ்சள் உரசும் இல்லையா, அந்த கல் எல்லாம் கூட சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரி ஆகுது. இது வந்து ரோட் சைடில் இருக்கக்கூடிய கடை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பெரிய கடையாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் ரோடு சைடில் வந்து உங்களுக்கு காரில் போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க இதெல்லாம் வந்து வாங்குறதுனால அவங்க வந்து ஃபிக்ஸட் ரேட்டாக வந்து வச்சில்லை. ஸோ வந்து நம்ம வந்து சென்னையிலலாம் அதில் வந்து எழுதி வச்சுருப்பாங்க, இதில் வந்து எழுதாமல் இருக்குது. ஸோ ரேட் வந்து அவங்க சொல்கிறது நம்ம வந்து பார்கின் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இருந்தாலும் நியாயமான விலையில் வந்து அவங்க கொடுத்துட்ருக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இந்த மண்பானையெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய், 60 ரூபாய், 80 ரூபாய் ரேஞ்சில் தான் இருந்தது. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரீசனபிள் ப்ரைஸ் தான். இது வந்து நமக்கு வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அகல் விளக்கு, ஊதுபத்தி எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. லைனாக வந்து அந்த கடை தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து 2 கடை வந்து எடுத்திருக்கோம். வரிசையாக வரும், நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில். இதெல்லாம் வந்து மண் சட்டி சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. நம்ம எந்த மாதிரி பொருட்கள் பார்த்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி, சைஸுக்கு தகுந்த மாதிரி மூடி வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வித்து லிட்டோடய கிடைக்குது. நமக்கு தனியாக லிட்டு வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இந்த கடாய் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அலுமினியத்தில் வந்து உங்களுக்கு கைப்பிடி கொடுத்துருக்காங்க, அந்த காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபினிஷிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 3 சைஸஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. தோசைக்கல்லே பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மண்ணில் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளுமே அவங்க வந்து பண்ணும்போது பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஒரு உழைப்பை வந்து அவங்க கொட்டி கொடுக்குறாங்க அந்த இதுக்கு, மண்ணோட வேலை. அதுக்கப்புறம் இந்த மலையில் வந்து அது காய மாட்டேங்குது. இந்த மண் சட்டி அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 தடவை அவங்க வந்து அதை பண்ணி பண்ணி நம்ம வந்து கையில் எடுத்து அதுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஒரு தடவை மண்ணை குலைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு அச்சு போடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை காய வைக்கிறாங்க. காய வச்சதை 2 தடவை வந்து எடுத்து பார்த்துட்டு சூடு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் காவி அடிக்கிறாங்க. நிறைய வேலை வந்து இருக்குது. இருந்தாலும் இதில் 1 சட்டி 2 சட்டி எடுக்கும்போது உடஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்களோட உழைப்பு வந்து பாழாக போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பூந்தொட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செய்கிற இடத்துல நான் போய் பார்த்தேன், ஒரு 35-40 ரூபாய்க்கு தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பெரிய சைஸில் கூட நல்ல ஒரு ரீசனபிளாக கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து அவங்க பின்னாடி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் போன அன்றைக்கி நல்ல வந்து ஒரு மழை மேகமூட்டமாக இருந்ததுனால அவங்க வந்து பண்ணலை, ஸோ சூடு பண்ணலை. இதெல்லாம் வந்து அவங்க வந்து பானை வந்து ரெடியாக இருக்குது பண்ணுறதுக்கு, சூடு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தது, காய வச்சுருந்தாங்க. சிலதில் வந்து காவி அடிக்காமல் ப்ளைனாக வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் இன்னும் வேலை அவங்க போட்டுகிட்டே இருக்கணும். காய காய எடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து காவி போட்டு அதுக்கப்புறம் சூடெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கடாய் வந்து பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோ எடுக்கும்போது. அந்த காது வந்து தனியாக பண்ணி வைக்கும்போது நான் பார்த்தேன், கையிலே வந்து ரொம்ப அழகாக வந்து உருட்டுறாங்க. சிலது வந்து மிஷினில் வந்து பண்ணுறாங்க.
இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடாய் வந்து பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி காது மாதிரி பண்ணி அதில் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வேலை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இவங்க வந்து கேரளாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நாகர்கோவிலேருந்து கேரளா வந்து உங்களுக்கு கிட்டன்னு தெரியும். ஸோ அங்கே வந்து இது எல்லாமே ஏற்றுமதி பண்ணக்கூடிய கடாய், பானை வகைகள், தொட்டி வகைகள் எல்லாமே வந்து அவங்க அடுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்னும் வந்து நமக்கு நல்லா காயணும். பக்கத்துலேயே காவி வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு துணியில் வந்து முக்கி அதை வந்து ஃபுல்லாக சாயம் பூசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெயினாக இவங்களுக்கு வந்து வெயில் காலம் அப்படிங்கும்போது தான் இவங்களுக்கு வந்து வேலை வந்து அதிகமாக டக்கு டக்குன்னு மூவ் ஆகும். ஏன்னா வெயிலில் வந்து இது நல்லா காயணும். இந்த இது பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பானை பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அரை ரூம் மாதிரி இருந்தது, அது ஃபுல்லாகவே வந்து பானை அப்படின்னா ஃபுல்லாக பானையாக பண்ணி வச்சுருக்காங்க. கடாய் வெரைட்டி அப்படின்னா நிறைய கடாய் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் அந்த மண் அது எல்லாமே வந்து குழச்சி அங்கேயே பண்ணி அங்கேயே சூடு பண்ணி பக்கத்தில் அங்கேயே வந்து அவங்க ஷாப்பாகவும் வச்சுருக்காங்க. இது எல்லாம் செராமிக்கில் இருக்கக்கூடியது. ஸோ இது அவங்க பண்ணலை, இருந்தாலும் இவங்க வந்து ஹோல்சேலில் வாங்கி சேல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் செராமிக்கில் பொறுத்த வரைக்கும் நிறைய சைஸஸில் ரொம்ப அழகழகான எல்லாமே இருந்தது. நமக்கு உப்பு ஜாடி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஊறுகாய் போடுறது, இதெல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். நல்ல பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஜாரோட தமிழ் பெயர் நாகர்கோவிலில் பொறுத்த வரைக்கும் பரணி சொல்லுவாங்க, உப்பு பரணி, அது ஊறுகாய் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பரணி அப்படிங்கிற வார்த்தை அங்கே வந்து செராமிக் ஜாருக்குள்ள பேர், இன்னும் வந்து பரணி அப்படி தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஜார் பார்த்துட்ருக்குறோம். செராமிக்கில் ரொம்ப நல்லா இருந்தது. சென்னையை விட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் இதை எடுத்துகிட்டு வர்றது நமக்கு வந்து அந்தளவுக்கு சேஃபாக வந்து துணியிலலாம் வச்சு நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் எதுவுமே வாங்கலை, ஆனால் எல்லாமே நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய செராமிக் ஜார் பார்க்குறோம். இந்த பீங்கானில் வந்து இந்த ஒயிட் மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓல்டு டைப்பில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது விலை கம்மியாக இருக்கும். இங்கே செராமிக் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கிளாஸ் ஜார், அதுக்கப்புறம் கிளாஸில் வந்து வாட்டர் பாட்டில், குட்டி குட்டி பவுல், அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிளாஸ் வேறு எல்லாமே கிடைக்கிது. வித்து லிட்டோடு நம்ம வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்களோட நம்பர், அட்ரஸ் கான்டாக்ட் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா பல்காக உங்களுக்கு ஆர்டர் உங்களுக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சிங்கிள் பீஸ் வந்து அவங்க கொரியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். இது எல்லாமே நமக்கு வந்து பாட்டிலில் வந்து உங்களுக்கு வித்து லிட்டோடு இருக்கக்கூடியது, அதில் வந்து உங்களுக்கு நமக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. இதையெல்லாம் அவங்க வந்து பல வருஷமாக பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விதமான மண் பானைக்கு உள்ள கலைஞர் வந்து அங்கே அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. ஸோ உங்கள் ஊரில் ஏதாவது ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் எந்தெந்த ஊரில் நம்ம போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது வந்து கிளாஸில் வந்து உங்களுக்கு அலுமினியத்தில் லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா டைட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில், இருந்தாலும் நம்ம வந்து ஆயில் கேனாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஜார், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில், அதெல்லாம் கூட கிடைக்கிது. டின்னர் செட் பிளேட்டாக இருக்கட்டும், சூப் பவுல், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிளாஸில் இருக்கக்கூடிய டின்னர் செட் எல்லாமே கூட இவங்க வந்து வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ஷோரூமில் போய் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்பில் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம வாங்குறச்ச. இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மெயின் ரோட்டில் வச்சுருக்கனால போகும்போதும் வரும்போதும் பார்த்துட்டு போகிறவங்க கட்டாயம் வாங்காமல் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி குட்டி பவுல், அதுக்கப்புறம் சர்விங் பவுல் வித்து லிட்டோட வந்து கொடுக்குறாங்க. சொப்பு சாமான் கலெக்ஷன் எல்லாமே கூட கிடைக்கிது. அந்த ரோட் சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆப்போசிட்லேயும் அந்த ஷாப் தான் இருந்தது. ரோடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மண்பானை கலைஞர்கள் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பின்னாடி வந்து பண்ணுறது, முன்னாடி வந்து ஷாப்பாக வந்து வச்சுருக்காங்க. சிமெண்ட் தொட்டி கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. மண்பானை மட்டும் இல்லாமல் சிமெண்ட்டில் வந்து உங்களுக்கு செடிக்கு தொட்டி வைப்பாங்க இல்லையா, அது கூட இவங்க வந்து வச்சுருக்காங்க.
ஒரு 10-15 கடைக்கிட்ட இந்த மாதிரி மண்பானை கலைஞர்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்திலே வந்து உங்களுக்கு குளம் இருக்கிறனால ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது எப்பவுமே இந்த ஊரில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.